ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குரூப் டூவில் கேட்ட பாலிட்டி குவஷ்சன்ஸ் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க ஸோ பாருங்கள். ஸோ தமிழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பாலிட்டி குவஷ்சன்ஸ் வந்து பார்க்கலாம். குவஷ்சன் ஃபஸ்ட்டு பாருங்கள். கீழ்காணும் கூற்றுக்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ அதில் வந்து நாலு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறு நியமனம் சாத்தியம், ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறு நியமனம் சாத்தியம் அல்ல. ஆப்ஷன் பி வந்து மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறு நியமனம் சாத்தியம், ஆனால் மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறு நியமனம் சாத்தியம் அல்ல. ஆப்ஷன் சி இருவருக்குமே மறு நியமனம் சாத்தியம். ஆப்ஷன் டி இருவருக்குமே மறு நியமனம் சாத்தியம் அல்ல. ஸோ அதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஸோ இருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மறு நியமனம் சாத்தியம் அல்ல, சரிங்களா? ஸோ அவங்களோட பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம், அப்படி இல்லைன்னா 65 வயது நிறைவடையும் வரை. ஸோ தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட், ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மறு நியமனம் சாத்தியம் அல்ல. ஸோ இது வந்து புக்கில் சும்மா அவுட் ஆஃப் த புக்கு தான் இந்த கொஸ்டின். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான கொஸ்டின். ஸோ இந்த புக்கில் உங்களுக்கு எங்கேயாச்சும் தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின், சர்க்காரிய ஆணையம் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக்க. ஸோ இதில் வந்து 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் 3 மற்றும் 4 தான் வந்து பார்த்திங்கன்னா தவறான கூற்று. கூற்று 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. ஸோ அதாவது 356 வந்து சேர்க்கறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணையம் வந்து பரிந்துரைக்கும். ஸோ அதே போல் வந்து 4வது கூற்றும் தவறு தான். வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர். சர்க்காரிய கமிஷனை பற்றி நமக்கு ஸோ 12வது வகுப்பு அரசியல் அறிவியலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், சரியான இணையை கண்டறிக்க. குடியரசுத் தலைவர் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இதில் வந்து சரியான இணை அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரியானது. பக்ருதீன் அலி அகமத் 1974 வந்து ஸோ அவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 1974 to 1977. ஆனால் அவர் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார், சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக்க. சட்ட உறுப்பு 18 பட்டங்களை ஒழித்தல், 21 உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு, 23 கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு, 20 சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை. ஸோ இதில் வந்து 3 மற்றும் 4 வந்து தவறான இணை, ஓகேங்களா? சட்ட உறுப்பு 18 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பட்டங்களை ஒழித்தல் அப்படின்றது தான். ஸோ இதில் பாருங்கள் ஆர்டிக்கல் 18 அபர்ஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அக்செப்டட் மிலிட்ரி அண்டு அகடமிக். ஸோ அதேமாரி ஆர்டிக்கல் 21 பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி. ஸோ இதை வந்து உங்களுக்கு 10வது வகுப்பு சமூக அறிவியலில் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ 5வது கொஸ்டின், சட்டப்பிரிவு கூற்று. சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். காரணம், இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏ தவறானது, ஆர் சரியானது. ஸோ எந்த விதிப்படி இந்த ஆணையை வந்து நியமிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 340. ஆனால் வந்து நம்ம கொஸ்டினில் 240 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஏ தவறு, ஆர் சரி. இது நமக்கு 11வது வகுப்பு அரசியல் அறிவியலில் வந்து இருக்குது. 6வது கொஸ்டின், இயற்றப்பட்ட ஆண்டு சட்டத்தின் பெயர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சரிங்களா? 1963 இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் அப்படின்ற சட்டத்தை வந்து ஏற்றினாங்க. 1991 தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம். 1971 நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். ஆப்ஷன் டி 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 12வது வகுப்பு அரசியல் அறிவியலில் 69 சட்டத்திருத்தத்தை பற்றி உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 16வது வகுப்பு அரசியல் அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற சட்டங்கள் வந்து எப்பப்போ எந்தெந்த ஆண்டு ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆண்டோட கொடுத்துருக்காங்க. 7வது கொஸ்டின், கூற்று. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி எனும் இருவிதமான பணிகளை செய்கிறார். காரணம், ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமாக உள்ளது.
ஸோ கவர்னரை பற்றி நமக்கு 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல்லையும் வந்து பார்த்திங்கன்னா கவர்னரை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. 8வது கொஸ்டின், அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியல் அமைப்பில் எந்த வடிவத்தில் சேர்த்தனர்? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் இருக்குது. 9வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் சிஇடபிள்யூ என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கவும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் எகென்ஸ்ட் உமன். ஸோ இது வந்து 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 கொஸ்டின்ஸ் வந்து பாட்டிலேருந்து கேட்டிருக்கானுங்க. ஸோ இதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 11th 12th புக்கில் வந்து கவர் ஆகிடுது, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அடுத்த எக்ஸாம்க்கு படிக்கும்போது 11th 12th நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக் நம்ம வெளியே இருந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டை பற்றி பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.